வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு. விருச்சிக ராசியில் ஆணி மாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருக்கும்? ஆணி மாதத்தில் சூரியன், இந்த சூரியன் வந்து புதனோட வீட்டில் போய் உட்காரலாம். இங்கே அங்காரகன் உச்சம், இங்கே சந்திரன் நீச்சம் அடைகிறார். இந்த விருச்சிக ராசியில் உள்ளவங்க எல்லாருமே அம்மாவை ரொம்ப நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது வந்து இவங்களுடைய ஒரு பெரிய மைனஸ். அந்த அம்மா அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த அம்மாங்கிறதுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்காமல் இவங்களுடைய சுய சிந்தனைக்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் வெற்றிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அங்காரகன் உச்சம், அவருடைய சொந்த வீடு, புரியுதுங்களா? முருகக்கடவுளுடைய அனுகிரகம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வீடு விருச்சிக ராசி. ரெண்டாவது, இந்த கோபம் அப்படிங்கிறது இவர்களுக்கு மட்டுமே, இந்த 12 ராசியில் ரொம்ப கோபம் இருக்கிறவங்க மட்டும்தான். ரிஷபராசி கூட சில நேரத்தில் அடங்கிடுவாங்க, சிம்மராசி கூட அடங்கிடும், ஆனால் விருச்சிக ராசி மட்டும் இந்த கோபத்தை 4-5 நாட்கள் வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுவாங்க. பிளட் சர்க்குலேஷன், பிளட்டு பிபி ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஏன் இதை செய்கிறோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இது ஜென்ரலாக இருக்குது. இவர்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாள் வழிபாடு, அது திருப்பதியில் இருக்கிற பெருமாள் வழிபாடு, முருகன் வழிபாடு, இது ரெண்டையும் இவங்க செய்யணும். இந்த முருகன் வழிபாடு அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர்களுக்கு 11 வீடாக இருக்கக்கூடியதும் 8 வீடாக இருக்கக்கூடியதும் புதன் அப்படிங்கிற பொழுது, இவர்கள் அஸ்த நட்சத்திரம் வருகின்ற பொழுது அஸ்த நட்சத்திரத்தில் முருகனை வழிபாடு செய்வது, சித்திரை நட்சத்திரத்தில் பெருமாளை வழிபாடு செய்வது. உத்தரம் அஸ்தம், உத்தர நட்சத்திரத்திலேயும் முருகனை வழிபாடு செய்யலாம். உத்தர நட்சத்திரம் 4 பாதம், இல்லைன்னா அஸ்த நட்சத்திரத்தில் வழிபாடு செய்யலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பெருமாளை வழிபாடு செய்வேன். இவங்க வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, முழு தேங்காய், மட்டை, உரிக்காத மட்டை தேங்காய், இந்த மட்டை தேங்காவை முருகனுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சு அங்கே அர்ச்சனை பண்ணி அந்த முழு தேங்காவை பூரண நாளிக்கீரை கண்டம்னு பேர், அது அதை அங்கே வச்சு வத்தலப்பாக்கு வாழைப்பழத்தை நேவேதியம் பண்ணிவிட்டு அந்த தேங்காவை தானம் கொடுக்கணும். யாருக்கு? ஒரு 60 இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது சுவாசினி அப்படின்னு சொல்லுவாங்க, சுமங்கலியாக இருக்கக்கூடிய 60 இருக்கக்கூடிய பெண்களுக்கு இவர்கள் அதை தானமாக, அதாவது மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, சீப்பு, ஜாக்கெட் பிட்லாம் வச்சு இவங்க இதை தானமாக கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, ஏன்னா இந்த சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால இவர்களுடைய வாழ்க்கைங்கிறது நிறைய பயங்கர நல்லா இருப்பாங்க. அது ரெண்டு நாளும் பண்ணணும். முருகனுக்கும் செய்கிற பொழுதும் அஸ்த நட்சத்திரத்துலேயும் ஒரு தேங்காவை வச்சு, மட்டை தேங்காய் வச்சு தானம் கொடுக்கணும். அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்திலும் ஒரு தேங்காயை வச்சு இவங்க தானம் கொடுத்து வந்தார்களே ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி என்பது இவர்களுக்கு கிடைக்கும். இவர்கள் முருகக்கடவுளை வழிபாடு செய்வது நல்லது. இந்த முருகக்கடவுளை எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம்? உத்தர நட்சத்திரம் முடிகின்ற தருவாயில் அஸ்த நட்சத்திரம் தொடங்குகின்ற நேரத்தில், அது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராத்திரி 12 கூட வரும், அந்த மாதிரி வருகிற பொழுது உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் எழுந்திருச்சு முடிகிறதுக்கு முன்னாடி 2 முன்னாடி குளிச்சுட்டு உங்களுடைய முருகக்கடவுளை பிரார்த்தனை செய்து ஒரு 6 தீபம் ஏற்றி அந்த ஒரு மண்டை வெள்ளம், வெள்ளத்தை வச்சு நேவேதியம் பண்ணி அந்த வெள்ளத்தை பசுமாட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைந்துவிடும். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம்.